வெல்கம் டு அவர் சேனல் குக் வித் சூர்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் பிரியாணி. ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க, தயிர் ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, சில்லி பவுடர். சில்லி பவுடர் வந்து நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது அதுவும் நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மசாலாஸும் இந்த சிக்கன் பீஸில் எல்லாத்துலேயும் பண்ணுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் மேரினேட் பண்ணி இந்த மாதிரி சிக்கன் பிரியாணி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் மினிமம் 30 மினிட்ஸ் கிட்டே ஊற வைங்க, மேக்ஸிமம் 1 ஹவர் கிட்டே ஊற வைங்க. அப்போ தான் அந்த எல்லா மசாலாஸும் உள்ளக்கு நல்லா இறங்கியிருக்கும். எல்லா பீசஸ்லேயும் நீங்கள் பிரியாணி சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மேரினேட் பண்ணுறோம். நல்லா ஊறட்டும் ஒரு 30 மினிட்ஸ். இப்போது அந்த கேப்பில் நம்ம வந்து குக்கரில் வந்து எல்லாத்தையும் வதக்க ரெடி பண்ணிக்கலாம். குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கோங்க, வேணுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை வகைகள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். 2 கிராமு, 1 பட்டை, அதுக்கப்புறம் கல்பாசி, ஏலக்காய், அதுக்கப்புறம் ஜாதிபத்ரி, 2 பேலீஃப். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இன்னும் உங்ககிட்ட அன்னாச்சி பூ அந்த மாதிரி எல்லாம் நிறைய பட்டை வகைகள் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. அப்புறம் ஆனியன், நான் வந்து 3 பெரிய ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிடம் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வந்து கலந்து விடணும். இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு வதக்குனா நல்லா வதங்கிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ, நான் ஒரு 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும், வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கணும். நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனை வந்து உள்ளே சேர்த்துக்கிறோம். நான் வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். மேக்ஸிமம் நீங்கள் வந்து 1 ஹவர் ஊற வச்சா நல்லாயிருக்கும். இப்போ புதினா கொத்தமல்லியும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஃப்ளேவருக்காக. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து 3 வழக்கு வந்து அரிசி எடுத்துருக்கோம், 3 கப் அரிசி எடுத்தனால நான் 4.5 கப் வந்து சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருப்போம், அதுக்காக நம்ம இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு உரப்பெல்லாம் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு.
உப்பு பத்தலைனா கொஞ்சம் போட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து நான் 3 கப் வந்து ஊற வச்சுருக்கேன், 30 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். அதனால நான் 4.5 கப் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நம்ம அரிசி உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. பாஸ்மதி ரைஸ்னால நம்ம இது 1 விசில் மட்டும் வச்சா போதும். நீங்கள் சீரக சம்பாவாக இருந்துச்சுன்னா ஒரு 2 விசில் கிட்ட வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரீம் இறங்கினதுக்கப்புறம் திறந்துக்கணும். உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். 1 விசிலுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். 1 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம கீழே இறக்கி வச்சுக்கோங்க. அந்த ஸ்ட்ரீம்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அதை திறந்து பார்க்கலாம். நல்லா ஸ்ட்ரீம் இறங்கினதுக்கப்புறம் நான் திறந்துருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சு. மீஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். உடையவும் இல்லை. நீங்களும் வீட்டில் இது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.